நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வள்ளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எதையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாேருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் அவங்களுடைய சப்போர்ட்களை தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு இருமல் தொடல் தொடர்ந்து வந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருமல்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இருமலுங்கிறது சளியோட ஒரு இண்டிகேஷன் சரி இருந்தாலும் பெரியவங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டு மருந்து சாப்பிட்லாம் குழந்தைங்க இருமிக்கிட்டே மருந்து சாப்பிட்றது இந்த வீட்டு வைத்தியங்கள் செய்கிறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அந்த தொண்டை வந்து காயமாகும் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போ இருமலை நிறுத்திட்டு கூட சளிக்கான வைத்தியங்கள் பண்ணலாம் இல்லைங்களா அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் சின்ன பெருங்காயம் அதாவது கட்டி பெருங்காயமாக இருக்கணும் தூள் பெருங்காயமாக இருக்கக்கூடாது ஏன்னா தூள் பெருங்காயங்கிறது அந்த ஃப்ளோ நல்லா வரணுங்கிறதுக்காக நிறையா ரசாயனங்கள் கலக்கிறாங்க அதனால் அந்த கட்டி பெருங்காயத்தை சுடு தண்ணியில் நல்லா உடச்சி நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு ஒரு கரை கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு விட்டுறணும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுறணும் அப்போ அது கீழே தங்கிரும் அந்த இருக்குது பாருங்கள் தண்ணி அதை ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் குழந்தைங்கள குடிக்க வைக்கணும் முதல்ல ஒரு ஸ்பூன் கொடுத்து பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை காலையில் கொடுத்தா திரும்ப சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்பூனாக கொடுத்து பார்க்கணும் பண்ணால் இருமல் நின்றுரும் ஏன் வந்து இருமல் நிறுத்துறோம் அப்படின்னா இதான் காரணம் குழந்தைங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது துளசியோ இல்லை வேறு ஏதாவது சின்ன வெங்காயம் வச்சோ இல்லை வேறு ஏதாவது மூலிகள் மூலமாகவும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காயத்தோடு அவங்க சிகிச்சை எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் நீங்கள் இதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி போகுது அதனால் இந்த மாதிரி சளி சாதாரண சின்ன சளி இருமல் இதுக்குள்ளே நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்போ இந்த பெருங்காயத்தை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா மாற்றம் இருக்கும் ஆனால் பெரியவங்களுக்கு இது அந்தளவுக்கு செட் ஆகாது பெரியவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிறையா சளிக்கான நிறைய மருத்துவ குறிப்புகள் இருமலுக்கான மருத்துவ குறிப்புகள்லாம் போட்டிருக்கோம் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்குனால எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது பெருங்காயத்தை கரைச்சி அப்படியே கொடுத்துடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வைக்கணும் அப்போ தான் அந்த மேலே இருக்கிற அந்த கசட்டெல்லாம் இறங்கும் அப்போ மேலே தெளிந்த நீராக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூனு கொடுத்து பார்க்கணும் குடிக்க மாட்டாங்க தான் குழந்தைங்க சும்மா கொஞ்சம் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்கள எதிர்காலத்தில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன வழி தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டி ஆளுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்